ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மிளகு ரசம் வீட்டில் எப்படி வைக்கலான்றத பார்க்க போறோம். மிளகு ரசத்துல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மைசூர் ரசம், நெல்லை ரசம், மிளகு ரசம், தக்காளி ரசம், லெமன் ரசம், இஞ்சி ரசம், இப்படி அநேகம் இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து மிளகு ரசம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து புளி கரைசல் எடுத்துக்கிறோம். நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணல, ஸ்டவ்வை ஆன் பண்ணாம தான் வச்சிருக்கேன். ஸோ வெறும் பாத்திரத்துல இப்ப புளிய கரைச்சி ஊத்த போறேன். புளி கரைச்சாச்சு, புளிய கரைச்சி ஊத்திக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு தான் இவ்வளோ, இந்த அளவுக்கு புளி எடுத்தா போதும், தாராளமா 4 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ புளிய கரைச்சாச்சு, இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாத்திரத்துல. அதுக்கு முக்கியமானது வந்து ரசப்பொடி. ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துக்கிறோம்னா மிளகு ரசம். ஸோ மிளகு நிறைய எடுத்துக்கோங்க. மிளகு சின்ன சின்ன சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2. இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவையும் மிளகையும் நீங்க மாத்திக்கலாம். மிளகு நிறைய எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் 1 அல்லது 2 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி மாத்திக்கோங்க. ஓகேவா? இப்போ இது அவ்வளோத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், பொடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொடியில நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொடியை நான் இப்போ இதுல ஆட் பண்றேன் பாருங்க. போமா, போ, விளையாடப்போ. சோ இந்த பொடியை ஆட் பண்ணியாச்சு நம்ம. இது வந்து வெறும் பூண்டு, ஜஸ்ட் ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து 1:2 இடிச்சு வச்சிருக்கேன். சோ இந்த பூண்டு. அடுத்தது இது கருவேப்பிலை. இது வந்து ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ. இந்த டொமேட்டோவை நல்லா மேஷ் பண்ணி போடணும் பாருங்க. இந்த மாதிரி கையால கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த டொமேட்டோவை. மேஷ் பண்ணிட்டு இந்த மேஷ் பண்ண டொமேட்டோவை இந்த இதுக்குள்ள ஆட் பண்ணிருங்க. ஸோ ஆட். இப்போ தண்ணி ஆட் பண்றோம். இதுல நம்ம ரசத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியாச்சு. சால்ட் ஆட் பண்ணலாம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படி ஒரு கலக்கு கலக்கிக்கோங்க. நம்ம வந்து டர்மரிக் பவுடர் மட்டும் ஆட் பண்ணல. சோ டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. சோ எல்லாமே ரெடி. ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா கிளறிக்கோங்க. ஓகே, இப்பதான் நம்ம என்ன பண்றோம், அடுப்பு ஆன் பண்றோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரசம் வந்து கொதிக்க விட வேண்டாம். நம்ம ரசம் வந்து கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜ்ல நம்ம நிப்பாட்ட போறோம். கூடி வந்துடுச்சு பாருங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நொர நொறையா வருது இல்லையா. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொதிக்கிறது. இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் அப்படி இருக்கட்டும். நம்ம இப்ப தாளிக்கணும் நம்மளோட ரசத்தை. சூடாயிடுச்சு. சோ கடுகு, கொஞ்சமா சின்ன சீரகம், அப்புறம் காயப்பொடி. ஓகேவா? கடுகு நல்லா பொரியட்டும். ஓகே, சோ ரெடி ஆயிடுச்சு இல்லையா. இதை நம்ம தாளிச்சதை ரசத்துக்குள்ள ஊத்திடுறோம். இப்ப பாருங்க, ரசத்துக்குள்ள ஊற்றியாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த கொத்தமல்லி, எப்பயுமே ரசத்துக்கு மட்டும் தாராளமா நிறைய கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி வந்து அவ்வளோ ஸ்மெல் கொடுக்கும், அது மாதிரி அவ்வளோ டேஸ்டையும் என்ஹான்ஸ் பண்ணும் ரசத்துக்கு. ஸோ ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸை நல்லா நிறைய நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆயாச்சு. இந்த ரசத்தை நம்ம இப்போ சர்வ் பண்ணுறோம். சுட சுட நல்ல வாசனையான ரசம் அழகா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. மெடிசினல் வேல்யூ உள்ளது, முக்கியமா நம்ம ஊர் ரசம் அவ்வளோ நல்லது. ஸோ பாருங்க, அழகான வாசனையான
ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆயாச்சு. சமைச்சு பாருங்க, குக் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.